This video is sponsored by Satyabhama Institute of Science and Technology. Little Talks ki like pannunga, share and subscribe pannunga. Marakkama bell icon. Little Talks is அனைவருக்கும் வணக்கம். நான் ஜித்து. ஸோ இப்போ என் கூட ஸ்பெஷலான ஒரு பர்சன் தான் ஜாயின் பண்ணியிருக்காரு. டெலிவிஷனில் வேறு லெவலில் ஒரு என்ட்ரி கொடுத்து எல்லாருடைய மனசில் ஒரு நீங்கள் இடம் பிடிச்சிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பாக எல்லாருடைய வீட்டில் அண்ணனாக வந்து அந்த ஒரு ஸ்தானத்தில் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. முத்துக்குமார் அண்ணனை வணக்கம்ண்ணா, எப்படினா இருக்கீங்க? நல்லா இருக்கு, சூப்பர்ண்ண. ஆக்சுவலி வந்து பெரிய வாழ்த்துக்கள்ண்ண. ஏன்னா இந்த ஒரு பயணம் அவ்வளோ ஈஸி கிடையாது. இறங்கி வந்து இந்த ஒரு விஷயம் நம்ம புதுசாக ட்ரை பண்ணுறது அப்படின்றதே ஒரு நல்ல ஒரு டிசிஷன். அதில் இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஜேர்னி, அதுவும் வெற்றிகரமான ஒரு ஜேர்னி. நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஒவ்வொரு வீட்லேயும் வந்து ஒரு அன்னஸ்தானத்தில் ஒரு உரிமையோட, ஒரு டிவியில் பார்த்தாலும் சரி அந்த உரிமையோட ஒரு கனெக்ட் ஒன்று இருந்ததுண்ணா. ஸோ சொல்லுங்கள், எப்படி இருக்குது இந்த ஃபீலிங்லாம், எப்படி இருக்குண்ணே? சிடபிள்யூசி வந்து லைஃப்பில் ரொம்ப மறக்க முடியாது. ஏன்னா இது இதுக்கு முன்னாடி நான் ரியாலிட்டி ஷோ பண்ணது கிடையாது, இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு ரியாலிட்டி ஷோ. இதில் வந்து கலந்துக்கிறதுக்கு வந்து என் வீட்டில் சொல்லி தான் நான் போனேன். நான் என் ஒய்ஃப் சொல்லி தான் இந்த ஷோக்கு போனேன். இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வந்திருக்கு அப்படின்னா சரி, அவங்களுக்காக தான் அந்த ஷோக்கு போனேன். உள்ளே போகும்போது இது எப்படி இருக்குங்கிறது எதுவுமே தெரியாது. இது போகும்போது ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நினச்சி போனேன். பட் இது டோட்டலி வேறு மாதிரி, சினிமாவுக்கும் இதுக்கும் டிஃப்ரெண்ட். ஏன்னா ஆன் த ஸ்பாட்டில் இம்ப்ரூவைஸ் பண்ணி கண்டென்ட்டெல்லாம் பார்த்தோம்னா ஸ்கிரிப்டெலாம் கிடையாது. காலைல போயிட்டோம்னா அந்த செட்டு உள்ளே போயிட்டோம்னா 11 மணி வரை போகும். அது ஆன் த ஸ்பாட்டில் அந்த ஃப்ளோவில் அப்படியே போயினே இருக்கும். ஒருத்தர் மாதிரி லைவாகவே இருக்கும். அது ரொம்ப ரியலிஸ்டிக்காக தான் இருக்கும் அந்த ஸ்பாட். அதுதான் அந்த எனர்ஜி, அந்த டீமோட எனர்ஜிட்டிக் வந்து பயமரம். இங்கே எல்லோரும் குக்கோமாலி அண்டு செஃப் எல்லாருமே பார்த்தோன்னா எல்லாம் எனர்ஜிட்டிக் கூட இருக்கும்போது நம்ம தனித்துவமாக தனியாக தெரிய முடியாது. எப்படி இருந்தாலும் அதில் மிங்கிலாகிடுவோம். ஃபஸ்ட்டு எனக்கு ஜெல்லாக இருந்தது, ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஃபஸ்ட்டு 3 எபிசோடு வரைக்கும் நான் ஒரு மாதிரி இருந்தோம், 2-3 எபிசோடு. அதுக்கப்புறம் நான் அதுக்குள்ளே அடாப்ட் ஆகிட்டேன். ஏன்னா இது வந்துட்டோம், உள்ளே வந்துட்டோம், ஓகே. ஆனால் உள்ளே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோங்கிறதுல ரொம்ப குறியாக இருந்தேன். ஃபஸ்ட்டு போகும்போது நான் கேரட் அல்வா தான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னா அவங்க மேலே எங்களுமே பார்த்தாங்க. ஆனால் அது கேரட் அல்வா பண்ண போகிறீங்களா அப்படின்னு. அப்போ அதுக்கப்புறம் தான் என்ன முதல்ல தாண்டி எங்கேயோ போயிட்டாங்க, ஒயில் கார்டில் தான் வந்தேன். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் கொஞ்சம் யோசித்து இந்த மலேசியன் டிஷ்ஷில் கொஞ்சம் இது பண்ணேன். மலேசியன் டிஷ்ஷில் நாசிலியமாக பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து ரெட் ரைஸ் கேக் பண்ணேன். அதுக்கப்புறம் அதில் எனக்கு இம்யூனிட்டி கிடச்சிது. அதுக்கப்புறம் வந்து சவுத் இண்டியன் ஃபுட்டு பண்ணேன், அதில் இம்யூனிட்டி கிடச்சிது. தொடர்ந்து 2 இம்யூனிட்டி கிடச்சோன்னு கொஞ்சம் அங்கே உள்ள குக்கும் சரி கோமாலியும் சரி ரொம்ப என் மேலே பயங்கர நம்பிக்கை வச்சுருந்தாங்க, ஃபைனல் வரைக்கும் வந்துடுவாங்க அப்படின்னு. ஆனால் நம்மளுடைய எஃபர்ட் எவ்வளோ போட முடியுமோ அதை நான் பண்ணேன், என்னுடைய பெஸ்ட்டு கொடுத்தேன். ஆனால் இதில் ஜெயிக்கிறேன் தோக்குறேன் மீறி வந்து மக்கள் மனசில் நான் இடம் பெற்றது வந்து அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக நான் பார்க்குறேன். ஏன்னா எல்லோரும் என்கிட்ட இந்த ஒயில் கார்டில் போயிட்டு நான் வந்து எலிமினேஷன் ஆகிட்டேங்கிறது யாருமே வருத்தப்படல. நான் ஃபீல் பண்ணனோ இல்லையோ மக்கள் வந்து அவ்வளோ என்கரேஜ் பண்ணாங்க. இப்போ நீங்கள் கவலைப்படாதீங்கன்னா நீங்கள் மனசில் இடம் முடிச்சிட்டிங்க அப்படின்னு. அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதே நேரத்தில் வந்து என்னுடைய பெஸ்ட்டு நான் எவ்வளோ தூரம் என்ன டஃப் கொடுத்து தான் வந்தேன். நான் இது வந்து இதில் கலந்துக்கிறது யார்ட்டையும் செஃப் வச்சுலாம் கற்றுக்கவே இல்லை. நானும் எனக்கு என்ன தெரியுமோ, ஆக்சுவலி எனக்கு குக்கிங் பேஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஸோ படப்பிடிப்புகள் இல்லாத நேரங்களில் என்னுடைய வீடுகளில் என் வீட்டில் என் பிள்ளைகளுக்கு நான் சமைச்சு கொடுக்குறது என்னோடய பழக்கம். சூப்பர். அதே நேரங்களில் நான் ஜென்ரலாக அன்றாட நம்ம ஃபேமிலியில் என்ன மாதிரி ஃபுட்டுன்னா ஒரு சவுத் இண்டியன் ஃபுட்டு அந்த மாதிரி தான் இருக்கும். பட் இது உள்ளே போனோன்னு இந்த ஒரு ப்ராசஸ் வேறு. இத்தாலியன் ஃபுட்டு, அதர் கண்ட்ரி ஃபுட்ஸு, இதை ஒரு பேக்கிங் ஐட்டமும் சரி, பீஸாவாக இருந்தால் சரி, எல்லாமே பீஸாவே ஹெல்த்தியான பீஸா கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு அது எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. ஸோ இந்த நிறைய இந்த லேர்னிங் ப்ராசஸ் இருக்கு இல்லையா, இந்த அந்த அனுபவம் தான் எனக்கு ரொம்ப எனக்கு கொஞ்சம் லேர்னிங் கிடச்சிது. இந்த செஃப்கிட்ட வந்து அவங்ககிட்டருந்து கற்றுக்கிட்டது, அவங்க வந்து சில இடங்களில் சால்ட் போடணும், எங்கே சால்ட்டு போடணும், எங்கே இது போடணும், சின்ன சின்ன விஷயங்கள் அவங்களுடைய அறிவுரைகள் நான் கேட்டுக்குவேன். ஸோ அதுலேருந்து எனக்கு மிகப்பெரிய லேர்னிங் இந்த சிடபிள்யூசி வந்து. இது வந்து என்ன கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறது நல்லா ஓரளவுக்கு இன்னும் கொஞ்சம் கற்றுக்கிட்டு என் ஃபேமிலிக்கு ஒரு யூஸாக இருக்குதுங்கிறது ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது.
நிச்சயமான நீங்கள் நடுவில் சொன்னீங்க, அதாவது லைவாக போயிட்டே இருக்கும் ஷூட்டு, ஸோ எதுவுமே வந்து ஸ்கிரிப்ட்லாம் கிடையாது, ஸ்பாட்டில் நிறைய டெவலப் பண்ணி அப்படியே லைவாக பண்ணுறது தான். இதில் கிட்டத்தட்ட எவ்வளோ மணி நேரம் போவோம் இல்லையா, ஒரே நாளில் ரெண்டு எபிசோட்லாம் கூட ஷூட் பண்ணுவாங்க, பட் எந்த கலைப்பும் உங்கள் முகத்தில் தெரியாது, அந்த செட்டுக்குள்ளே போயிட்டால் அந்த வைப்ரேஷனுக்கு வந்துடுவீங்க. இல்லை நாங்கள் பார்க்காத மிஸ் பண்ண டெலிட்டடில் போன ஏதாவது சீன்ஸ் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசையாக இருந்தால் நீங்கள் சொல்லலாம், இது வரலையேப்பா டெலிகாஸ்ட் ஆகலையே அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்காங்க. நான் இது இப்போ நான் பேசிகிட்டே இருக்கேன் ஒரு ஃப்ளோவில், இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் நான் இதெல்லாம் படம் பிடிக்கிறாங்க, இதெல்லாம் இருக்குன்னு மறந்தேன், கேமராவே மறந்துட்டேன். என்னை சுற்றி அவ்வளோ கேமரா இருக்குது, எதுவுமே கேமராவே பார்த்து நான் பேசியிருக்க மாட்டேன். என் முன்னாடி ஒருத்தர் ரியாக்ட் பண்ணுறாங்கன்னா அவங்கள பார்த்து தான் பேசுவேன் நான். ஏன்னா சினிமாவுக்கும் இந்த ரியாலிட்டி ஷோருக்கும் வேறுபட்டு கிடக்குது. ஏன்னா சினிமாவில் வந்து பார்த்தோன்னா நீங்கள் கேமரா பார்த்து பேசுகிறது, நீங்கள் ரியாக்ட் பண்ணுறது ஆக்டிங்காக இருக்கும். இந்த இடத்துல வந்து நானாகவே இருக்குன்னு தான் ஆசைப்பட்டேன். ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் வந்து இந்த இதெல்லாம் டெலிட்டட் ஆகிடுச்சு, இது போச்சு அப்படிங்கிறது என்ன எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு அதை அவங்க எடிட் பண்ணிட்டாங்கன்னு சரி, அதை நான் ஃபீல் பண்ணலை. அதாவது நம்ம அவங்க சில விஷயங்கள்ல வந்து எடிட் பண்ணிட்டாங்க, அதெல்லாம் நான் யோசிக்கவே இல்லை. அவங்க அவங்க வேலை என்னென்னா ஒரு ப்ராப்பரான ஒரு 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 ஃபுட்டேஜ் வந்துச்சு இல்லையா. இப்போ காலைல 10 மணிலேருந்து நைட்டு 11:30 வரைக்கும் எடுக்கிற ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் வச்சிட முடியாது. அப்படி பார்த்தோன்னா நிறைய வந்து இதில் வந்து லேக் இருக்கும். அதெல்லாம் அவங்க பர்ஃபெக்டாக எடிட்டர்ஸுடைய வேலை அது பக்காவாக பண்ணுறாங்க, அவங்க அனுபவம் உள்ளவங்க. ஸோ அவங்க வேலையை அது சரியாக செய்கிறாங்க. டைரக்டர் டீம்ஸ் அந்த டீம் இருக்காங்க, அவங்க அது பார்த்துக்குவாங்க. நான் அது அது ஞாபகத்தில் இல்லை எனக்கு தெரிஞ்சு, அதை பற்றி எனக்கு சொல்ல வார்த்தை. ஓகேண்ணா, ஸ்ருதிகா அவர்கள் டைட்டில் வின் பண்ணியிருக்காங்க. ஆரம்பத்தில் அவங்க இந்த குக் வித் கோமாளிக்குள்ளே வரும்போது எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு ஆரம்பித்தாங்க. பட் ஒரு வாட்டியும் அந்த காம்படிஷன் ஹெவியாக நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு, அதே மாதிரி கூட இருக்கிறவங்களும் மனசு சங்கடப்படாமல் அவ்வளோ நல்லா பழகி இப்போது அந்த டைட்டில் ஜெயிச்சிருக்காங்க. உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு தனி ஒரு அண்ணன் தங்கச்சி பயங்கரமான ஒரு எமோஷ்னல் பாண்டிங் இருக்குது. எவ்வளோ ஹாப்பினா அவங்க ஜெயிச்சது, கூட இருந்து அவங்க வெற்றியை நீங்கள் பார்த்தீங்க. ஸோ நீங்கள் சொன்ன வார்த்தை எனக்கு பொதுவாக வந்து சுத்திகாவை பொறுத்த வரைக்கும் வந்து அவங்க குக்கிங்கில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. அது நான் வந்து ஒய்கார்டில் தான் என்ட்ரி ஆனேன். இதுக்கு முன்னாடி அவங்க குக்கிங் பண்ணுறது அர்த்தத்து பண்ணுறது பட் ஒரு விஷயத்தில் மட்டும் என்னை நான் குறிப்பிட்டு சொல்லணும்னா, நான் வந்து சவுத் இண்டியன் ஃபுட் பண்ணேன் ஒரு தடவை. அதுக்கப்புறம் மேங்கோவில் வந்து மேங்கோ பட்டர் மசாலான்னு சொல்லிட்டு ஒன்று ஆமாம் மேங்கோ பட்டர் மசாலா ஒன்று பண்ணேன், நான் இம்ப்ரூவைஸ் பண்ணி அதில் எனக்கு இம்யூனிட்டி கிடச்சிது. இப்போ அந்த டைமில் வந்து அவங்க வந்து அதை வந்து இந்தியன் ஃபுட் பண்ணாமல் அதர் கண்ட்ரியில் வச்சு ஒரு டிஷ் பண்ணாங்க. இப்போ அவங்க இஸ் ஃபண்டாஸ்டிக்காக இருந்தது ஃபுட்டு. அப்போ அவங்க சொல்லும் போது அப்போ எனக்கு வந்து ஒரு எனக்கு வந்துருச்சு அந்த செகண்ட் அந்த இம்யூனிட்டி எனக்கு வந்துருச்சு. அப்போ அவங்ககிட்ட நான் சொன்னேன், நான் நீங்கள் உங்களுக்கு தான் கரைக்கணும் அப்படின்னு. பட் என்னென்னா அவங்க இந்தியன் ஃபுட் பண்ணல, அவங்க செஃப் சொன்னது வந்து இந்தியன் ஃபுட் தான் பண்ணாங்க சொன்னாங்க. அதை நான் இந்தியன் ஃபுட் பண்ணிட்டேன். நான் அவங்க அதர் கண்ட்ரி இதில் ஒரு மூணு டீம் மூணு பேர் பண்ணிட்டோம், நானும் கிரேஸ் அப்புறம் இன்னொருத்தவங்க ஐ திங்க் அம்முவா தர்ஷனா தெரில அந்த இடத்துல யாருந்தான் தெரில. அந்த மூணு பேர் பண்ணிட்டோம். இப்போ இவங்க வந்து அது பண்ணோன்னா அது நிராகரிச்சிட்டாங்க. பேக் டு பேக் அடுத்த நெக்ஸ்ட் வீக்கு நான் இம்யூனிட்டி வாங்கிட்டேன். அடுத்த வீக்கில் பார்த்தோன்னா அது வந்து ஃபினாலே அது வந்து அவங்க கிடச்சது அவங்களுக்கு. ஏன்னா அவ ஏன் இதை குறிப்பிட்டு சொல்கிறேன்னா, அவங்க வந்து ஜெயிக்கணுங்கிற வெறி பயங்கர ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. குக்கிங்கில் ஜாலியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும், எல்லோரும் கூட பேசிகிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் அவங்க வேலையில் குக்கிங்கில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. ரொம்ப அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. டெடிக்கேஷன் இருக்கு இல்லையா. ஆமாம், இப்போ ஆத்மாத்மா வந்து உட்காந்து நீங்கள் வந்து பண்ணுறது ஒன்று இருக்குது, அது அவங்ககிட்ட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. அது மூலமாக இப்போ அடுத்தடுத்து அவங்க பண்ணுற இதுவும் ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டைப்பில் பண்ண ஆரம்பித்தாங்க. இங்கே காம்படிஷன் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருந்தது. இப்போ இங்கே குக்குக்குள்ளே எங்களுக்குள்ளே ஈகோலாம் கிடையாது, எல்லோரும் வேர் ஆல் ஃபேமிலி. இங்கே ஜெயிக்கிறோம் தோக்குறோம்லாம் மேட்ரு கிடையாது, யார் எல்லாம் எல்லோரும் ஒரு ஃபேமிலி மாதிரி தான் இருந்தோம். ஸோ எனக்கு கிடைக்கல உனக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிற அந்த ஈகோலாம் இங்கே இங்கே எதுவுமே இல்லை. எல்லோரும் ஃபேமிலி மாதிரி தான் இருந்தோம். அந்த வகையில் வந்து அவங்க ரொம்ப டெடிகேஷனாக வேலை செஞ்சாங்க, அவங்களுக்கு அது கிடச்சிருக்கு. வாழ்த்துக்கள் தான் சொல்லுவேன். சூப்பர்ண்ணா. அதே மாதிரி ஃபினாலே முடியும் போது லாஸ்ட்டாக வந்து நம்ம தங்கின இந்த வீட்டில் கடைசியாக ஒரு வாட்டி சுற்றி பார்த்துட்டு வரலாமா அப்படின்ற மாதிரி எல்லாருமே எமோஷ்னலாக அப்படி நடந்து போய் ஒரு ஒரு டேபிளாக பார்த்து அவ்வளோ பழைய மெமரிஸ்லாம் ரீகலெக்ட் பண்ணிருந்தீங்க. ஸோ எப்படி இருந்தது கடைசியாக அந்த செட்டில் இருந்த அந்த தருணம், எவ்வளோ என்னென்ன வார்த்தைகள் பகிர்ந்துக்கிட்டீங்க மற்றவங்க? இல்லை பகிர்ந்துக்கிறதுல இல்லை, ஒரு சின்ன ஒரு மௌனம் தான். அந்த மௌனம் வந்து என்னென்னா ஒரு செகண்டு கண்ணை மூடி அந்த ஒரு சைலண்ட் இருக்கு இல்லையா,
அது சைலண்ட்டாக அப்சர்வ் பண்ணும்போது அந்தந்த பிளேஸில் போயிட்டு அந்த பிளேஸில் வந்து உரிமையாக ஆறு குக்கிங் பாயிண்ட் இருக்கும், உள்ளே வந்து ஸ்டோர் ரூம் இருக்கும், ஸ்டோர் ரூமில் போயிட்டு நம்ம வந்து திங்ஸ்லாம் எடுத்து வருது, அது அது எல்லாமே அது கனெக்ட் ஆகும். பட் என்னென்னா லாஸ்ட் டைம் அதை அந்த ஷூட் போகிறதுக்கு முன்னாடி அந்த கடைசி நாள் வந்து இன்றைக்கி மதியம் லஞ்ச் சாப்பிடும்போது தெரியும், எல்லோரும் பேசிக்கிறோம் என்ன லஞ்சுக்கு அப்புறம் இன்றைக்கி என்னையோட க்ளோஸ் முடிய போகுது அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் நேரம் நாங்கள் அப்படியே சைலண்ட்டாக ஆகிடுவோம் எல்லாருமே. ஏன்னா எல்லோரும் மைண்ட் மனநிலையும் ஒன்று ஒன்று தான் இருக்குது, ஓ முடிய போகுது அப்படிங்கிற ஒரு இது இருக்குல்ல, எல்லாருக்கும் அந்த ஃபீல் இருக்கும், ஏன்னா அது முடிய போகுது அப்படிங்கிற போது போகும்போது அந்த உறவு இதை வரும்போது எல்லோரும் தனித்தனியாக தான் வந்தோம், போகும்போது நிறையா சொந்தங்களோட போயிட்டுருக்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதே நேரத்தில் வந்து இப்போ நான் அதை பற்றி பேசும்போது எனக்கே ஒரு மாதிரி இருக்குன்னா அது மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு. பட் அனுபவம் தானே, இதுவெல்லாம் கடந்து போகிறது தான் அவங்க வாழ்க்கை. பட் எனக்கு என் வாழ்க்கையில் நான் இந்த மாதிரி ரியாலிட்டி ஷோவில் நான் அனுபவிச்சது கிடையாது, இப்போ கலந்துக்கிட்டது கிடையாது. எனக்கு எப்படி பார்க்குறேன்னா இந்த ரியாலிட்டி ஷோ ஓகே இது 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 வந்து எனக்கு வாழ்க்கையில் வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தோன்னா நான் ஒன்றே ஒன்று தான் கற்றுக்கிட்டேன், என் பிள்ளைகளுக்கு சமைக்கிறதுக்கு நிறைய டிப்ஸ் வந்து இந்த சிடபிள்யூசி எனக்கு ஹெல்ப் ஆச்சு. ஏன்னா வழக்கமாக என் படப்பிடிப்புகள் இல்லைன்னா என் பிள்ளைகளுக்கு சமைச்சு கொடுக்குறது பழக்கம், இப்போ வந்து நார்மலாக பண்ணுறத விட இன்னும் டிஃப்ரெண்ட்டாக வந்து என் பையனுக்கு வந்து சமைச்சு கொடுக்குறதுல வந்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஸோ அந்த லேர்னிங் கிடைச்சதுக்கு மிக முக்கிய காரணம் சிடபிள்யூசி தான். சூப்பர். அதே மாதிரி ஒரு சில பேர் வருத்தப்பட்டாங்க, ஏன்னா முத்துக்குமார் அண்ணன் வந்து ஃபினாலேயில் வந்திருக்கலாம், வைல்ட் கார்டில் அவரும் செலக்ட் ஆகி அவரையும் ஒரு ஒரு கண்டஸ்டண்ட்டாக ஃபினாலேயில் பார்த்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி அவ்வளோ மனசார வருத்தப்பட்டாங்க. அந்த கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னா அது அதான் அந்த அன்பு தான், அந்த அன்புக்கெல்லாம் வந்து நான் என்ன சொல்கிறது நன்றி தான் சொல்லணும். ஏன்னா அவங்களுக்கு அது எதிர்பார்த்தது என்னால் பண்ண முடியல அப்படிங்கிறது ஒரு பக்கம் எனக்கே அது இருந்து அதனால தான் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பார்த்தோன்னா இந்த ஒயில் கார்டில் வந்து ஃபஸ்ட்டு ஒயில் கார்டு அதில் வந்து இந்த ஃபஸ்ட்டு இந்த ஒயில் கார்டில் வந்துட்டு கடைசியில் அந்த எலிமினேஷன் ரொம்ப இல்லையா, அப்போ வந்து இந்த ப்ளூ ஷர்ட் போட்டிருப்பேன் அன்றைக்கி, அன்றைக்கி தான் வந்து நிறைய பேர்ட்டு வந்து வந்தது என்னடா மக்கள் நம்ம மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காங்க, அடுத்த ரவுண்டில் எப்படியாவது நம்மளுடைய பெஸ்ட் கொடுக்கும் சொல்லிட்டு தான் நான் என்னால் 200% அது என்ன எவ்வளோ பெஸ்ட் கொடுக்க முடியுமோ அதை ட்ரை பண்ணேன். ஏன்னா மக்கள் நம்ம மேலே நம்பிக்கை வச்சுருக்கிறாங்க, என் ஃபேமிலி என் வீட்டில் நம்பிக்கை வச்சுருக்காங்க, அதே மாதிரி வெளியில் வந்து நிறைய சகோதர சகோதரிகள் தாய்மார்கள் வந்து அவங்க வந்து எப்படியாவது முத்துக்குமார் அண்ணன் வரணும் வரணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லும்போது எனக்கு வந்து பயங்கர உற்சாகம் ஆயிடுச்சு, எப்படியாவது பெஸ்ட் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னா கடைசி வரை முயற்சி பண்ணி தான் வந்தேன். பட் நம்ம அதான் சொன்னேன் இதில் ஜெயிக்கிற தோக்குற மீறி அவங்க மனசில் இடம் பிடிச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நிச்சயமாக நிச்சயமாக ஃபைனலில் எல்லாரையுமே என்கரேஜ் பண்ணிட்டு இருந்தீங்க, ஒரு ஒரு டேபிளாக போய் வித்யா அவர்களுக்கும் ஸ்ருத்யா அவர்களுக்கும் லைனாக என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க, அவங்களும் அதான் சொன்னாங்கம்மா உங்களுடைய என்கரேஜ்மெண்ட் வேறு லெவல், நான் ரக்ஷனாகட்டும் எப்போவுமே அந்த ஒரு தனி கனெக்ட். ஸோ ஃபைனலில் அங்கே இருக்கிறது எப்படி இருந்தது, மற்றவங்களுக்கு அந்த ஒரு ஆறுதலான வார்த்தைகள் சொல்லுங்கள். இல்லை அங்கே சொல்லிட்டு தான் வந்தேன் நான், நான் நான் அவங்க என்ன நினச்சாங்கன்னா மறுபடியும் தொடர் தோல்வியினால் அவர் இதுக்கப்புறம் வரமாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இமேஜினேஷன் அவங்க வச்சுருந்தாங்க, அது கிடையாது, அது சும்மா சைல்டிஷாக இருக்கும். நான் திரும்பி ஃபைனலுக்கு வராமல் நான் அப்படியே பிஹேவ் பண்ணி நான் வெளில அவுட் போயிருந்தேன்னா அந்த சைல்டிஷாக பிஹேவ் பண்ணுற மாதிரியாக இருக்கும், இது ஒரு கேம். இது இது ஜெயிக்கிற தோக்குற மீறி வந்து ஒன்று இருக்கு இல்லையா, ஓகே உடனே என் மனநிலையை வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டேன், ஓகே அதான் சொல்லியிருப்பாங்க தோத்தாலும் ஜெயிச்சாலும் மீசையை முறுகி அப்படின்னு சொல்லுவாங்க, உண்மைதான் நான் அந்த கெத்து நான் விடவே இல்லை, நான் கெத்தை தான் வெளில போனேன். அதுக்கப்புறம் நான் அவங்ககிட்ட சொன்னேன், நான் வந்து ஃபைனலுக்கு வருவேன், எல்லாருக்கும் நான் சப்போர்ட் பண்ணுவேன், இங்கே இதில் ஜெயிக்கிறவங்க யார் ஜெயித்தாலும் என் ஃபேமிலியில் ஜெயித்த மாதிரி தான், இப்பயும் வந்து அதை ஜெயித்தவங்க என் ஃபேமிலியில் ஜெயித்த மாதிரி தான், தோற்று போனவங்களும் என் ஃபேமிலியில் இருக்கிறவங்க தான், தோற்று போனவங்க கிடையாது, இதை ஒரு அனுபவமாக பார்க்குறேன் அவ்வளோதான். இப்போ வந்து வெற்றியை வந்து தூக்கி தலையிலையும் வச்சுக்காதீங்க, தோல்வியை கண்டு கீழே போகிறாங்க, நடுநிலையில் இருங்க அப்படி தான் எல்லா சக குக்கும் சொல்கிறது தான். அப்போ எல்லோரும் நாங்கள் வேறு ஆல் ஃபேமிலி தான், இங்கே ஜெயிக்கிற தோக்குறவங்கள மிகப்பெரிய ஒரு அனுபவம், எல்லோரும் டேபிளையும் நான் வந்து எல்லோருக்கூட இன்ட்ராக்ட் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவிட்டி ஒரு இது கொடுக்கும்போது அவங்க கூட இது குக்கிங் பண்ணும்போது எல்லோரும் ஹெல்ப் பண்ணி தான் இருந்தேன். இப்போ நிறையா அதெல்லாம் வந்து எல்லோரும் ஹெல்ப் பண்ணிவிட்டு அதெல்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன். பட் என்னென்னா எனக்கு அது கொஞ்சம் லைட்டாக கஷ்டமாக தான் இருந்தது, உள்ளுக்குள் இன்சைடில் இருந்தது, இல்லைனா ஃபைனல் நம்ம இல்லாமல் இந்த இடத்துல போயிட்டுமே அப்படின்னு லைட்டாக இருந்தது, அது கொஞ்சம் அது ஒன்றும் பண்ண முடியாது, அது சரி இல்லைன்னு முடிவாயிடுச்சு, அதை பற்றி ஃபீல் பண்ணக்கூடாதுங்கிறனால இருக்கிற வரைக்கும் அந்த இடத்துல வந்து பெஸ்ட்டு கொடுப்போம், நல்லபடியாக யாருமே ஹர்ட் பண்ணாமல் முகம் சுழிக்கிற அளவுக்கு நடந்து கொள்ளாமல் எல்லாருமே அன்பாக பழகிட்டு இந்த செப்படி ஷோ முடிய போகுது. ஸோ அதனால் வந்து அந்த ஃபைனலில் வந்து எல்லாருமே இன்ட்ராக்ட் பண்ணிட்டு அவங்க அது பயங்கரமான ஒரு பாண்டிங் கிரியேட், இன்னமும்
அது டீப்பான ஒரு பாண்டிங் க்ரியேட் ஆச்சு. நிச்சயமானா ஒரு ஒரு ரவுண்டில் வந்து நீங்களும் கிரேசக்காவும் அந்த ஸ்வாப் ஒன்று நடக்கும். அப்போ வித்யு அவர்கள் போய் இது காம்படிஷன் தானே, ஏன் இப்படி இது பண்ணுறீங்க, ஃபீல் பண்ணுறீங்கன்னு கிரேசக்கா கிட்ட சொல்லும்போது சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா ஒரு சில கமெண்ட்ஸ் எல்லாமே ஒருவேளை வித்யு அவர்களுக்கும் முத்துக்குமாரனுக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏதோ போதோ அப்படின்ற மாதிரிலாம் போட ஆரம்பித்தாங்க. அதெல்லாம் நீங்கள் நோட்டீஸ் பண்ணீங்களா? இல்லை, நான் அது எனக்கு நான் அந்த டைமில் கவனிக்கலை. அந்த டைமில் வந்து நான் என்னென்னா திடீர்னு நான் வந்து ஸ்வீட் போட்டோட்டோ வந்துடுச்சு. நான் ஸ்வீட் பொட்டேட்டோவை பண்ணும்போது ப்ரௌனி தான் பண்ண ஐடியா, செகண்ட் ப்ரௌன் பண்ணல ப்ரௌனி, அதுதான் பிளான் வச்சுருந்தேன். சரி ப்ரௌனி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே மைண்ட் ஓடிட்டு இருக்கும்போது திடீர்னு தாமதத்தை தண்டு எனக்கு வந்தோன்னே திடீர்னு ஒரு ஃபு அது நான் அதை நான் அந்த 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 மாதிரி நான் ஒர்க் பண்ணவே இல்லை. அதை வச்சு என்ன பண்ணணும்னு எதுவுமே தெரியாது, பிளாங்க் ஆகிட்டேன். அவங்க என்ன பேசிக்கிட்டாங்க எதுவுமே எனக்கு தெரியாது. என்னடா இது அப்படின்னு சொல்லும்போது அவர் டென்ஷன் ஆகிட்டார். ஏன் அவங்க மற்றவங்க பார்க்கு என்கிட்ட சுனிதா பேசவே இல்லை. நான் ஏன்னா என்ன பண்ண போகிறேனே தெரியல அப்படிங்கிற மாதிரி இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து நான் செஃப்ட்ட சொன்னேன், இந்த ஃபுட்டை வச்சு நான் ஒரு இம்ப்ரூவைஸ் பண்ணி நான் ஒரு ஒன்று பண்ணுறேன், ஒரு இத்தாலியன் ஃபுட் ஒன்று பை மாதிரி ஒன்று பண்ணி பெஸ்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி தான் சேலஞ்சாக தான் எடுத்துகிட்டு பண்ணேன். ஆனால் அடுத்த ரவுண்டு செலக்ட் ஆகிட்டேன், அது பண்ணி செலக்ட் ஆகிட்டேன். அப்புறம் கமெண்ட்ஸ்லாம் படித்தேன் நான். அதுக்கப்புறம் டெலிகாஸ்ட் ஆனதுக்கப்புறம் அது கமெண்ட்ஸ்லாம் படிக்கும்போது விது சகோதரி வந்து சூப்பர், ரொம்ப வந்து ஸ்போர்ட்டிவான ஒரு பொண்ணு. அது அது வந்து அது வந்து எப்படியாவது லைஃப்பில் ஜெயிக்கணுங்கிற ஒரு பயணக்குறி. அது எப்படின்னா நான் பார்த்த வரைக்கும் பார்த்தோன்னா எது கொடுத்தாலும் அதில் வந்து அது ரொம்ப ஸ்போர்ட்டிவாக பண்ணும் இதுலேயே தான். ஸோ அந்த பொண்ணு அப்படி அவள் பேசியிருக்கா அப்படிலாம் கொஞ்சம் துளி கூட எனக்கு வருத்தம் கிடையவே கிடையாது. அது ஒரு அன்பு, அது அன்பு அன்பு தான். அது கிரேஸ் மேலே வச்சுருக்க அந்த அன்புனால அது சொல்லியிருக்கலாம். அதை நான் ஒரு பர்சன் கூட நான் தவறாகனு எடுத்துக்கல. அதுக்கப்புறம் என்கிட்ட உரையாடுனா அந்த பொண்ணு, அண்ணே சாரிண்ணே அப்படின்னு சொன்னால், இல்லை தாயி நீ ஒன்றும் இப்போ அதெல்லாம் நான் ஃபீல் பண்ணுவேன் இல்லை, நீ வந்து ஃபோக்கஸ் பண்ணு, மூவிக்கு ஃபோக்கஸ் பண்ணு. ஷூட்டிங்லேருந்து எனக்கு கால் பண்ணுச்சு, மூவி ஃபோக்கஸ் பண்ணு, நீ அதில் பெருசு படுத்தாத அப்படின்னு சொல்லுவேன். பட் அது வேற ஆல் ஃபேமிலி தான் இங்கே, இங்கே இங்கே சண்டை சச்சரவுலாம் இல்லை. அது வந்து அது மீறி ஒன்று இருக்குல்ல, ஜனங்கள் மக்கள் வந்து அவங்களுக்கு எம்எல்ஏ அன்புனால சொல்லியிருக்கலாம். அதுக்கப்புறம் மாறிடுச்சு அது. அது ஏன்னா அந்த டைமில் வந்து ஒரு நான் எதிர்பார்க்கலை. பட் தாமரத்தண்டு வந்தது வந்து எனக்கு ஒரு டிஃபிகல்ட்டு, பட் அதை வச்சு சமாளிச்சுட்டு நான் அடுத்த ரவுண்டு செலக்டட் ஆகிட்டேன். நிச்சயமா நிச்சயமா நிச்சயமா. ஸோ அதுதான் ஜனங்களுக்கு மக்களுக்கு என்னை ரொம்ப பிடிச்சிருச்சு. நான் அதை அந்த 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 டிஷ் வச்சு பண்ணி அடுத்து ஒன்று பண்ணிட்டு அடுத்த ரவுண்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னா ஃபைனலில் தான் அடுத்து என்னால் பண்ண முடியல. ஃபைனலில் குறிப்பிட்டு சொல்ல போனால் அது வந்து சந்தோஷுக்கும் கிரேஸுக்கும் தான் அங்கே கிடைச்சது. அதில் அதில் வந்தோடனே தான் அந்த கொஞ்சம் அது தொட தோல்வி வந்ததுனால நான் வந்து எமோஷனல் ஆகலை. பட் என்னென்னா நம்ம ஏன் இவ்வளோ மிஸ் ஆகுது அப்படின்னு ஒரு பக்கம் ஒரு இருந்தது. பட்டு அந்த அனுபவத்தை நான் தோல்வி கண்டு ஒரு பொழுது இந்த தோல்வியெலாம் என் வாழ்க்கையில் வந்து இதை விட மிகப்பெரிய தோல்வியெல்லாம் பார்த்துட்டு தான் வந்தேன். இது இன்றைக்கி நாளில் நான் 97 என் கேரியர் ஆரம்பித்தேன். ஆரம்பித்து இப்போ தான் இந்த எல்லாத்துக்கும் தெரியுது. இதுக்கு முன்னாடி நான் கடந்து வந்த போராட்டங்கள் வந்து என் வாழ்க்கையில் வந்து ரொம்ப அனுபவத்தை கொடுத்தது. ஒவ்வொரு சூழல்லையும் வந்து வெற்றியோட தோல்வியை தான் நிறையா நான் பார்த்துட்டு வந்தேன். அதனால் இப்போ வெற்றி கிடைச்சாலும் அதை வந்து தூக்கி நான் தலையில் வச்சுக்கிறதில்ல, அது கடந்து போகிறது தான் வாழ்க்கை. அடுத்த நொடி என்ன நடக்குங்கிறது யாருக்குமே தெரியாது. ஆனால் ஓடினே இருக்கிறேன், குதிரைக்கு லாயத்தை கட்டி விட்ட மாதிரி ஓடினே இருப்போம். நம்ம எது பெஸ்ட்டு கொடுக்குமோ அன்னைக்கு வந்து அன்னைக்கு நடந்தது ஓகே, அடுத்தது என்ன அப்படிங்கிறது தான் மனநிலையில் இருக்கு. நிச்சயமான கோமாலிஸ் கூட உங்கள் கூட இருக்கிற கனெக்ட் பற்றி கேட்கணும். பரத்தை அவர்கள் கூட பேரப் பண்ணும்போது ஸ்டார்டிங்கில் நீ கொஞ்சம் டென்ஷன் ஆகி அவரை கண்டுக்கவே மாட்டீங்க, வேலை மட்டும் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, அவர் ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டு இருப்பாரு, அது ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு காம்போ. சுனிதா அவர்கள் கூட பேர் பண்ணும்போது உண்மையிலே அந்த அண்ணன் பாண்டிங்கு, அதே மாதிரி நீங்கள் கொடுக்குற அந்த ரெஸ்பெக்ட் நிறைய வாட்டி அவங்களும் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. சபை சரியான மரியாதை கொடுத்து செம்மையாக ட்ரீட் பண்ணுவார் அவர் அப்படின்ற மாதிரி. பாலா அவர்கள் கூட ஒரு தனி ஸ்டைலு. ஸோ சொல்லுங்க, கோமாலிஸ் கூட ஒரு ஒரு கோமாலிஸ் கூட நீங்கள் பேர் பண்ணும்போது இருந்த அனுபவம். ஃபஸ்ட்டு நாள் வந்து எனக்கு வந்து பரத் கூட தான் எனக்கு ரியாலிட்டி ஷோட அந்த ஸ்ட்ரக்சர் எதுவுமே தெரியாது. நான் ஒன்று இருக்கு இல்லையா, நான் இன்னைக்கு இயல்பாக பேசுறது ஒன்று, நான் அப்படி தான் பேசுவேன். அது பேசி பல பேச பேச தான் தெரியும் தெரியும். அப்போ அதை மாதிரி பேசும்போது ரொம்ப ரூடாக இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்லாம் வந்துச்சு. ரொம்ப ரூடாக வந்துட்டு பலத்தை நான் வந்து அவங்களாம் முடியல போட, மறுபடியும் எட்டோட போடணும் மறு அப்படின்னு சொல்லணும். இதெல்லாம் சொல்லும்போது என்ன அந்த உடம்பு அவன் வந்து இன்னும் இந்த மாதிரி பெண்டு எடுக்கிறாரு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கான். இது ஃபஸ்ட்டு அந்த கேமு அதில் அந்த அதில் பெஸ்ட்டு கொடுக்குன்னு சொல்லிட்டு தான் நான் பாட்டேன்.
பட் அவன்கிட்ட ஒரு ஹியூமர் இருக்கு. ஆமாம், அவன் வந்து அவர் கோமாளியாக இருந்தாலும் அவன் மிகப்பெரிய ஒரு சிங்கர். அவன் வந்து பயமான ஒரு, அதான் சொல்கிறேன், அவனுக்கு ஒரு டேலண்ட் இருக்குது, சும்மா இல்லை. ஆனால் அது அதை அவன் நான் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். அந்த அவன் பாடுறான்ல, அதை என்னால் பாட முடியாது. ஸோ அதனால் அதில் அவன் கிங்கு. ஸோ அப்போ அவன்கிட்ட ஒரு டேலண்ட் இருக்குமோ, நான் வந்து அதெல்லாம் பார்த்து நான் மிரண்டிருக்கேன். பட் அதே நேரத்தில் வந்து சும்மா ஜாலியாக ஃபன்னாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து என்னை புரிஞ்சுக்கிட்டதுக்கான முத்தனை அப்படின்னு சொல்லிட்டு பாசமாக ஆகும். ஆமாம், சி க்யூட் அவன்கிட்ட, க்யூட்டு தான். ஆமாம், சுனிதா வந்து என்கிட்ட 4-5 தடவை பேராக வந்திருக்காங்க. ஆக்சுவலி வந்து சுனிதா தான் இதில் மிக முக்கிய காரணம் சொல்லுவேன். ஏன்னா எல்லோரும் வந்து ரொம்ப டேஞ்சரு, ரொம்ப டெரரு அப்படி சொல்லும்போது சுனிதா தான் ஃபஸ்ட்டு வந்து அதை உடைச்சது. முத்தனை வந்து ரொம்ப ஸ்வீட்டு, ரொம்ப சூப்பர் கேரக்டரு அப்படின்னு சொல்லிட்டு எம்எல்ஏ, ஏன்னா ஃபஸ்ட்டு வந்ததுக்கப்புறம், அதுக்கு ரெண்டாவது வந்ததுக்கப்புறம் அது தெரிஞ்சிடுச்சு. அப்போ அது உடஞ்சது காரணம் வந்து அதுவும் ஒரு காரணம். அப்புறம் வந்து பார்வையில் ஒன்று இருக்கு இல்லையா, இப்போ அவங்க வந்து பார்க்கும்போது ஒரு பொண்ணு வந்து தைரியமாக சொல்லும் போதுன்னு அவங்க நம்ம ஏற்றுக்கிறாங்களே. இப்போ வந்து ஒரு டெரர் பீஸ் பார்க்க, உருவத்தை பார்த்து எந்த ஒரு மனுஷனும் உருவத்தை பார்த்து இடப்படக்கூடாதுங்கிறது தான் அதுக்கு மிகச்ச பெரிய உதாரணமாக நான் தான் இருக்கிறேன். ஏன்னா ஒருத்தரை பார்த்தோன்னு இடம் பார்த்து வெள்ளையாக இருக்கிறவங்கலாம் வந்து ஹீரோவும் கிடையாது, கருப்பாக இருக்கிறவங்கலாம் வில்லனும் கிடையாது. ஒன்று உள்ளே இருக்கிற ஒருத்தர் உருவத்தை பார்த்து இட போட்டுறாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோளை வைக்கிறேன். பட் அதுக்கப்புறம் வந்து மணிமேகலை வரும்போது, மணிமேகலை பார்த்தா ஒரு சகோதரி, எனக்கு வந்து என் தங்கச்சி எப்படி இருக்குங்கிறது அது முகம் பார்த்தோன்னு அப்படியே தெரியுது. அதுட்டு ஒரு துரு துருன்னு இருக்கும், நான் அது ஜெல்லாயிட்டேன். ஏன்னா மணிமேகலை கூட பயங்கர ஜெல்லாயிட்டேன். ஏன்னா எனக்கு வந்து என் தங்கச்சிக்கிட்ட பேசுகிற மாதிரி தான் இருக்கும். நாங்கள் ரெண்டு பேரும், நாங்கள் வந்து ரொம்ப எனக்கு வட்டார மொழியில் பேசி, மதுரை வட்டார ஸ்லாங்கில் பேசி பழக்கம். எனக்கு வந்து ரொம்ப ஒரு அடுக்குமொழியெல்லாம் பேசி ஒரு மாதிரி ஒரு இங்கிலீஷ் பேசி அந்த நாகரிக கோட்பாடுக்குள்ளே என்னாலலாம் பேச தெரியாது. அது எனக்கு என்ன அந்த ஃப்ளோவில் வருமோ, என் மரபு சார்ந்து நான் என்ன பேசுகிறோமோ அதுக்குள்ளே தான் நான் பேசுவேன். அப்படி இருக்கும்போது அது கனெக்ட் ஆச்சு எனக்கு மணிமேலைக்கும், ரொம்ப ஈஸியாக வச்சு. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அடங்கவே மாட்டாங்க ஒரு தனித்துவம் அடையாளம் இருக்கு. என்னன்னா அதை என்டர்டெயின்மெண்ட் பண்றது வந்து ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து மணிமேகலை வந்து இந்த வடிவேலு சாரும், ஆமா, அந்த இன்னும் பொத்தி பொத்தி வச்ச மேகலை பாலாவும் அவங்க பண்ணுவாங்க, இன்னும் வெக்க விட்டு போகல, வெக்க விட்டு போகல. அந்த அந்த தோற்றத்துக்கான கெட்ட கம்பி வச்சுட்டு அது முடிய இது பண்ணிட்டு கெட்ட போட வந்தது. நான் ஒரு ஆக்டரா பாக்குறேன். நான் ஒரு ஆக்டரோட குவாலிட்டி என்னென்னா, தன்னை நம்மளோட உருவம் இருக்கு இல்லையா, அது தெரியாமல் வேறு ஒரு உருவமாக அது மாறி அதுக்கு ஒரு கதாபாத்திரத்துக்குள்ளே போய் அதுக்கு தோற்றம் ரொம்ப ஒரு நடிகனுக்கு ரொம்ப முக்கியமாக பார்க்குறேன். அது டிஃப்ரெண்ட்டாக இருந்தது எனக்கு மணிமேகலை. இது வரைக்கும் நான் பார்த்ததுலேயே வந்து எனக்கு அந்த கேரக்டராக அந்த கெட்டப்பில் இருந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்போ ஒரு ஆக்டராக வந்து ப்ரெசென்ட் பண்ணுறது, அந்த ஆக்டராகவே மாறி அது ஆக்ட் பண்ணுறது வந்து இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே ஒரு நகைச்சுவை இருந்து கொண்டு வந்தது. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நான் அந்த பொண்ணுகிட்டே சொன்னேன், மணிமேகலைட்டே சொன்னேன், எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது தாய், நீ இருக்கிற கெட்டப் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு. அது அது என்ன என்டர்டெய்னர் சொல்லுவேன், நல்ல என்டர்டெய்னர் மணிமேகலை. பாலா வந்து மறுபடியும் சொல்கிறேன், பாலா பல முறை நான் நிறைய இடங்களில் சொல்லியிருக்கேன். தூக்கு எங்கெல்லாம் லேக் ஆகுதுன்னு இருக்கு இல்லையா, இப்போ எங்கேயாவது லேக் ஆச்சுன்னா டைரக்டர் கூப்பிடுவார், பாலா வா அப்படின்னு. ஏன்னா அவன் தான் ஒரு பெரிய ஒரு மைல்கல் அங்கே. அந்த இடத்துல லேகாக இருக்கிற இடத்துல ஒரு எனர்ஜியாக தூக்கி பிடிச்சி இல்லை காமெடி அந்த இடத்துல வந்து அவனுக்கு மட்டும்தான் வந்து உட்காரும். இப்போ உன்னை நான் கலாய்க்கிறேன்னா உன் முகம் சுழிக்கிடுச்சுன்னா உனக்கு அது ஹர்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஒருத்தரை வந்து மனசு நோக வச்சுட்டு கலாய்க்கிறது ஒன்று இருக்குல்ல, அது பாலா பண்ணும்போது அது தெரியவே தெரியாது. ஏன்னா யாருமே ஹர்ட் ஆக மாட்டோம். ஏன்னா அது மிக அது யாருமே எனக்கு தெரிஞ்சு அவன் வந்து எல்லாரையும் கலாய்ச்சிருக்கான், ஆனால் யாருக்கும் ஹர்ட் ஆகும். காரணம் அதுக்குள்ளே ஒரு 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 பியூரான ஒரு ஹியூமர் இருக்குது. அது ரொம்ப அது அது மனசுக்குள்ளே வச்சுக்க மாட்டோம். அது ரொம்ப ஜாலியாக இருக்கும், நகை இன்சைடில் போகாது. ஆனால் அதை கடந்து பார்வையாளர் பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப ரிலீஃப் ஆகும் அந்த காமெடி. புகழ் சிவாங்கி இவங்களான புகழ் ரியாக்ஷன்லாம், புகழ் அது ரியாக்ஷனு, அது புகழ் வந்து இப்போ படம் நிறைய பண்ணிட்டு இருக்காரு. அதே மாதிரி உங்க ரெண்டு பேருக்கு ஒரு நல்ல பாண்டிங் இருக்கு, மாமா அப்படின்னு பேசிக்கிறதுல இருந்து. இல்லை இல்லை, அவன் ரொம்ப ஜெல்லாயிட்டாப்ல, கஷ்டப்பட்டு தான் அதை வந்தான். அவன் இன்னைக்கு நாளைக்கு இல்லை வந்து ரொம்ப போராடி தான் அந்த இடத்துக்கு வந்தான். அவன் விஜய் டிவியில் வந்து இந்த இடத்துக்கு வர்றதுக்கு விஜய் டிவி தான் பெரிய நன்றி சொல்லணும். அவன் அந்த விஜய் டிவியோட பாண்ட் அங்கேருந்து வந்தவன் அவன். ஸோ அதனால் வந்து இன்றைக்கி வந்து பிஸியாக இருக்கா படம் பண்ணுறான் மாதிரிலாம்.
அவருடைய என்டர்டைன்மெண்ட் அந்த யார் கலை மத் யார் என்ன கலாய்ச்சாலும் மக்களை சிரிக்க வைக்கிறது தான் ஒரே குறிக்கோளாக இருக்கும். அந்த வேலையை அவர் சரியாக பண்ணுறாரு. அப்புறம் குரேசியை பற்றி தான் சொல்லணும். குரேசி வந்து வந்து பார்த்தோன்னா ரொம்ப இன்டெலிஜெண்ட்டான ஒரு, ஏன்னா மெச்சூர்டாக தெரிகிற, நான் பார்த்த வரைக்கும் குரேசி வந்து ரொம்ப மெச்சூர்டாகவும் இருக்கிறாரு. அதே நேரத்தில் வந்து ஒரு ஒரு ஆக்டராக அது பல கெட்டப்பில் வந்து அது பெரிய கெப்பாசிட்டி இருக்குது குரேசிகிட்ட. நான் அதை நான் பார்த்து வியந்திருக்கேன். ஒரு ஸ்பான்டனிங்காக ஒரு இமிட்டேட் பண்ணுறது அதெல்லாம் பண்ணி நான் என்ன சொல்லுவேன்னா குரேசியை வந்து சினிமாவில் வரணும்னு நான் எதிர்பார்த்துட்ருக்கேன். ஏன்னா அவர் வந்து சினிமாவிலையும் அவர் அவருடைய தன்னுடைய பங்கு இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் ரொம்ப ரொம்ப திறமையான ஒரு கலைஞன். நிச்சயமாக குரேசியும் சரி. அதுக்கப்புறம் வந்து சிவாங்கி, சிவாங்கி வந்து பேசும்போது அவங்க க்யூட், அது அது ரொம்ப க்யூட்டாகவும் வந்து அதோடைய அது சாதாரண இல்லை, அது மிகச்சிறந்த பாடகி அது. ஆமாம், அது ஒரு அதாவது இந்த மாதிரி பரத்து சிவாங்கிலாம் வந்து அவங்க தனித்துவம் ஒரு அடையாளம் இருக்குது. அதுமாரி கோமாளி அவங்க வேலையை பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இந்த சிவாங்கியில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அது பண்ணுறாங்க. அவங்க இங்கெல்லாம் லேக் இருக்குன்னா அவங்களும் அது பண்ணுறாங்க. பட் அது ரொம்ப குழந்தைன்னு நம்ம பார்க்குறாங்க. அது குழந்தை கிடையாது, ரொம்ப அறிவுசாக இருந்தால் அறிவாளியான ஒரு பிள்ளை. சூப்பர் சூப்பர், ரொம்ப மெச்சூர்டாக தான் இருக்கும். அது நான் பார்த்த வரைக்கும் அது மெச்சூர்டு.